வணக்கம் அண்ட் வெல்கம் டு சனா கிராஃப்ட் ட்ரெஷர். இன்றைக்கி கோக்கரட் டெக்கரேஷன் எப்படி பண்ணான்னு காமிக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அப்புறம் எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்திங்கன்னா கோகோனட் பேஸ். நம்மளோட ரியல் கோகோனட்டை இதுக்குள்ளே வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். பட் ரொம்ப பெரிய கோகோனட்லாம் இதுக்குள்ளே வைக்க முடியாது, சின்ன கோகோனட் தான் வைக்க முடியும். இந்த மாதிரி டைட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கோகோனட் ஷேப்புக்கு நமக்கு கிடச்சிரும். ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கோகோனட்டை நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு திருப்பி வெளியே எடுத்துக்கலாம். இப்போ இந்த பேஸ் மேலே தான் நம்ம டெக்கரேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு டாப்புக்கு டெக்கரேட் பண்ணி காமிக்கிறேன். இதில் நார்மல் ஃபெவிகால் அவ்வளவோ ஒட்டாது, ஸோ ஃபெவிபான் தான் யூஸ் பண்ணணும். இது மேலே என்ன நல்லா யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். இந்த மாதிரி மீடியம் சைஸ் ஸ்டோன்ஸ், ரவுண்ட் ஷேப் ஸ்டோன்ஸ், அதே மாதிரி ஃப்ளவர் ஷேப் ஸ்டோன்ஸ், திலகம் ஷேப் ஸ்டோன்ஸ், கலர் கலராக பால் செயின்ஸ் நமக்கு கிடைக்கிது, அந்த பால் செயின்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டாப் எடுத்துக்கிறேன், கொஞ்சம் ஸ்டோன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறேன். ஃபெவிபாண்ட் எடுத்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஒவ்வொரு லைனாக தான் அப்ளை பண்ணிக்கணும். ஒன்றா அப்ளை பண்ணிட்டா ஃபுல்லு காஞ்சிரும். காஞ்சிட்டா அது மேலே நம்ம திரும்பியும் கம் அப்ளை பண்ண வேண்டியது வரும். அதனால் ஒரு லைனுக்கு மட்டும் கம் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ அந்த லைனுக்கு நான் ஸ்டோன் எடுத்து ஒட்ட வச்சுக்கிறேன். ஏதாவது இந்த மாதிரி ஷார்ப்பான ஐட்டம்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டா ஈஸியாக நம்ம ஒட்ட வச்சுக்க முடியும். அந்த ஷார்ப்பான ஐட்டம்லேயும் லைட்டாக கம் தடவிட்டு அதுக்கப்புறம் அதில் இந்த மாதிரி வச்சு வச்சு எடுத்தோம் அப்படின்னா அதில் ஒட்டிக்கும், நம்ம ஒட்ட வைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்த லைன் கம் அப்ளை பண்ணிக்கிறேன். இங்கே ப்ளூ கலர் பால் செயின் நான் ஒட்ட வச்சுக்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடணும். எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிக்கிறேன். அடுத்த ஒரு லைன் கம் அப்ளை பண்ணிவிட்டு க்ரீன் கலர் திலகம் ஸ்டோன்ஸ் ஒட்ட வச்சுக்கிறேன். பால் செயின்ஸ் மட்டும் லைனாக அடிக்கிட்டு வந்தால் நல்லா இருக்காது, இந்த மாதிரி மாறி மாறி தான் நம்ம அப்ளை பண்ணி ஒட்ட வச்சுக்கணும். அடுத்து கோல்டன் பால் செயினை ஒட்ட வச்சுட்டு பிங்க் கலர் ரவுண்டு ஸ்டோனை ஒட்ட வச்சுக்கிறேன். இதே மாதிரி மாற்றி மாற்றி எண்டு வரைக்கும் ஒட்ட வச்சுட்டு வந்திருக்கேன். இப்போ பாட்டம் சைடுக்கு டெக்கரேட் பண்ணலாம். க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் டெக்கரேட் பண்ணணும், அப்போ தான் நமக்கு கரெக்டாக வரும். பாட்டமில் வரும்போது இன்னும் பெரிய பெரிய ஸ்டோன்ஸாக ஒட்ட வச்சா பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நான் இந்த இடத்துல பெரிய பெரிய திலகம் ஷேப் ஸ்டோன்ஸை ஒட்ட வச்சுக்கிறேன். டபுள் கலரை ஒட்ட வச்சுக்கிறேன், ஒரு பிங்க் கலர் ஒரு எல்லோ கலர் அப்படி ஒட்ட வச்சுக்கிறேன். பாட்டமில் ஃபுல்லும் சேம் இதே மெத்தட் யூஸ் பண்ணி ஸ்டோன்ஸ் ஒட்ட வச்சுருக்கேன். இப்போ மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஹோல் இருக்குது, அதை க்ளோஸ் பண்ணணும். அந்த இடத்துல கம் அப்ளை பண்ணிவிட்டு கோல்டன் கலரில் பெல் மாதிரி நமக்கு கிடைக்கும், அந்த பெல்லை தான் மேலே ஒட்ட வச்சுக்க போகிறேன். வேறு எந்த கம்மும் நிற்காது, ஃபெவிபாண்டாக யூஸ் பண்ணிக்கணும். இப்போ இதுக்கு மேலேயும் கம் அப்ளை பண்ணிக்கிட்டு இதை விட சின்ன பெல் இருக்குது, அந்த பெல் ஒட்ட வச்சுக்க போகிறேன். அப்போ தான் பார்க்குறக்கு அழகாக இருக்கும். இந்த எல்லாமே நல்லா காயணும், அது வரைக்கும் இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் தனியாக வச்சிடலாம். இப்போ இது நல்லா காஞ்சிருச்சு. இந்த கோகோனட்டை எது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு சொல்லி சொல்கிறேன். மேரேஜில் பிளேட் டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி 5 கோகோனட்க்கு டெக்கரேட் பண்ணி நம்ம ஷோகேஸில் வைக்கலாம். ஒரு சில மேரேஜில் வந்துட்டு கோகோனட்டை உருட்டி விளையாடுவாங்க, அதுக்கும் இந்த டிசைனர் கோகோனட் கவரை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சில மேரேஜில் மணப்பெண் கையில் கோகோனட் வச்சு சில சம்பிரதாயம்லாம் பண்ணுவாங்க, அதுக்கும் இந்த கோகோனட் கவரை யூஸ் பண்ணிக்கலாம். உள்ள கோகோனட் வைக்காமல் வெறும் கோகோனட் இந்த டிசைன் பண்ண கவரை மட்டும் வால் ஹேங்கிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஓப்பன் பண்ணி காமிச்ச மாதிரி ஈஸியாக ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்க முடியும். ஒரு சிலர் வீட்டு ஷோகேஸ்லேயே இந்த டெக்கரேஷன் கோகோனட்டை யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணியும் நான் சேல் பண்ணுறேன், ப்ளைனாகவும் சேல் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், 7010348574. நம்ம கலர் கலர் ஸ்டோன்ஸ் வச்சு இதை பண்ணியிருக்கறனால பார்க்குறக்கு ரொம்ப அட்ராக்டிவாக கலர்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி மேரேஜுக்கு தேவையான எல்லா டெக்கரேஷன் திங்ஸுமே நான் டெக்கரேட் பண்ணி கொடுக்குறேன்.
இது காசி யாத்திரை அண்ட் பானுவ செட். இதில் ஏதாவது வேணும் அப்படின்னாலும் சேம் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. இது எல்லாமே எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.